हेलो फ्रेंड्स वनकम वेलकम टू अवर चैनल समैकलाम सुवैकलाम नम्मा नार्मला एप्पोमे कॉलीफ्लावर चिल्ली चिकन चिल्लीन साप्पिडुवोम आना इन्नैक्कु नम्मा ओरु विद्यासमाना चिल्ली रेसिपी साप्पिड पोरोम चिल्ली रेसिपी बेसिकली चिल्ली वेटिकली चिल्ली ओ पा अमैदिया இப்படி தாங்க இந்த சில்லி சாப்பிடும்போதே ஒரே சிரிப்போடு தான் சாப்பிட்டோம். பயப்படாதீங்க, இது வெட்டிக்கிளி சில்லியெல்லாம் எதுவும் இல்லை. இது ஒரு வெஜிடேரியன் சில்லி தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வாழைப்பூளை தான் சில்லி செய்ய போகிறோம். நம்ம நார்மலாக வாழைப்பூளை கூட்டு பொரியல்னு செய்திருப்போம், ஆனால் இனிமேல் வித்தியாசமாக சில்லி செய்து சாப்பிடலாம். பூ எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ இது மாதிரி ஒரு ஃபுல்லாக ஒரு வாழைப்பூளை ஒரு இதழ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது மாதிரி ஒரு ஃபுல்லாக பஞ்சாக இருக்கும், அதை கையில் எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சோன்னா நல்லா பூ விரிஞ்சு கொடுக்கும். அப்போ அதில் இருக்க நடுவில் இருக்கிற நரம்பை நம்ம ஈஸியாக எடுத்துட முடியும். பாருங்கள், நல்லா விரிஞ்சிடுச்சு. இப்போ தனியாக நரம்பு மட்டும் பாருங்கள், இது மாதிரி தனியாக நரம்பு மட்டும் பிரித்து எடுத்துடலாம். இது மாதிரி எல்லா வாழைப்பூவில் இருக்கிற நரம்பையும் எடுத்துடணும். அது கூட சின்னதாக ஒரு சின்ன இதழ் மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துருங்க. பாருங்கள், இதையும் எடுத்துருங்க. வாழைப்பூவை அதே மாதிரி நரம்பு சின்ன இதழ் எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாழைப்பூ சில்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1/4 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்தா கரெக்டாக 1 கப் அளவு வரணும். நம்ம எடுத்து வச்சிருந்த வாழைப்பூக்கு இந்த அளவு கரெக்டாக இருந்துச்சு. பாருங்கள், ரெண்டும் சேர்த்து கரெக்டாக 1 கப் அளவு வருது. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் வேணும்னா 3/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கடலை மாவோட அளவு அதிகப்படுத்திடாதீங்க, அப்போ அது பஜ்ஜி டேஸ்ட்டில் ஆகிடும். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும் நம்ம சில்லிக்கு. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். புளிக்காத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க, ரொம்ப புளிச்சிட வேண்டாம். இந்த மிக்ஸுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஸ்பூனில் கலக்கிறதுலாம் வேலைக்காகாதுப்பா, கை வச்சு கலந்துடலாம். நல்லா கை வச்சு கலந்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு செய்து எடுத்துக்கலாம். நம்ம சில்லி போடுறதுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை இதில் சேர்த்துடலாம். தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போனா நல்லா கரெக்டாக மிக்ஸ் ஆகி வரும். இல்லைனா வாழைப்பூவில் இருக்க தண்ணி சேர்ந்து நம்ம மாவு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகிடும். நல்லா கலந்து விட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வைக்கலாம். எல்லா பூலையும் மாவு படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு ஊறட்டும். அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்குறோம், நல்லா ஊறி வந்திருக்கு. இது மாதிரி கை வச்சு ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடியில் இருக்க மசாலாலாம் நல்லா வாழைப்பூ கூட ஒட்டி வரும். இப்போ இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்ம செய்து வச்சுருக்க வாழைப்பூவை இது மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க, அப்போனா நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். கடாய் ஃபுல்லாக சேர்த்துற வேணாம், அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இது மாதிரி கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு போடுங்க. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான வாழைப்பூ சில்லி சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடாய் ஃபுல்லாக சேர்த்துற வேண்டாம். பாருங்கள், ஒரு நிமிஷம் கழித்து நல்லா திருப்பி போடலாம். போட்டதுமே திருப்பி போட்டுற வேணாம், அப்போ மசாலாலாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இது வேகிறதுக்கும் நிறைய டைம் எடுத்துக்காது. ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக வெந்துருச்சு, நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. நம்மளுக்கு பார்க்கும் போதே நல்லா தெரியுது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். மொறு வாழைப்பூ சில்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணிடலாம். இப்போ நீங்களும் இந்த வெட்டிக்கிளி சில்லி அடை இந்த பசங்க கூட சேர்ந்து அப்படியே வருது. நீங்களும் இந்த வாழைப்பூ சில்லி வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வித விதமாக வித்தியாசமாக சமைக்கலாம் சுவைக்கலாம்.